தமிழகத்திலிருந்து கனிம வளம் ஏற்றிச் செல்லும் லாரிகள் மீது கேரளாவில் தாக்குதல், கண்ணாடி உடைப்பு, லாரி டிரைவர் ஓனர் ஸ்ட்ரைக். தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து கேரள மாநிலத்திற்கு தமிழகத்திலிருந்து ஜல்லி, எம்சான், ராவல் போன்ற கனிம வளங்கள் அரசு அனுமதி பெற்று அனுமதி சீட்டுடன் 100க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு செல்லப்படுகிறது. இதில் கடந்த சனிக்கிழமையன்று கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டமேடு அருகே தமிழகத்திலிருந்து கனிம வளம் ஏற்றி வருவதை கண்டித்து மர்ம நபர்கள் தமிழக டிப்பர் லாரி கண்ணாடியை பாட்டில்கள் கொண்டு தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சம்பவப்பட்ட காவல் நிலையத்தில் லாரி உரிமையாளர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத கேரள காவல்துறையினரை கண்டித்து தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் லாரி டிரைவர்கள் மற்றும் வாகன பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என்று 50க்கும் மேற்பட்டோர் டிப்பர் லாரிகளை நிறுத்தி வைத்து கம்பமேட்டு மலடிவாரத்தில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்.